ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டி நாடு அமினி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அம்மனை நம்ம வீட்டுக்கு அழைத்து நான் வந்து பூஜைகள் செஞ்சேன். அதோட பதிவு தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா சிட்டி நாடு அமினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் இது மாதிரி பூஜைகள் செய்ய முடியலைன்னா, இனி நாலாவது வெள்ளி வருது இல்லையா, அந்த நாளில் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இது மாதிரி உங்களுடைய வீட்லேயும் அம்பிகை எல்லா பெண் தெய்வங்களையும் அழைத்து நாம் வந்து பூஜைகள் செய்யலாம். எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ முன்னாடி நிலைவாசலில் ஃபுல்லாக வந்து மஞ்சள் ஃபுல்லாக பூசி விட்டுட்டு அதில் வந்து குங்குமம் வச்சு விட்டுக்கிறேன். அதே போல் தீபம் ஏற்றுற இடத்துலையும் அப்படியே மஞ்சளில் வந்து அப்படியே மெழுகி விட்டது மாதிரி மெழுகி விட்டுட்டு அதுலேயும் குங்குமம் வச்சு விட்டுக்கலாம். ரெண்டு பக்கமுமே அது மாதிரி செஞ்சுக்கிறேன். எல்லாருமே சொல்லுவோம் இல்லையா, அதாவது தீபம் வந்து மாடு விளக்கில் ஏற்றலாம், இல்லை அப்படின்னா நிலைவாசலுக்கு முன்னாடி நம்ம வந்து தீபம் வைக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு கமெண்ட்ஸ் வந்திருந்தது என்ன அப்படின்னா, நிலைவாசலுக்கு முன்னாடி தீபம் வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்திருந்தது. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நினைவாசலுக்கு முன்னாடி வைக்கிறதா குலதெய்வத்துக்கு நாம் வைக்கிறது? குலதெய்வம் இஷ்ட தெய்வத்துக்கு தீபம் வச்சு அவங்கள வரவேற்கிறதுக்காக தான் நம்ம தீபம் வச்சு வழிபாடு செய்வது. இப்படி தான் காலங்காலமாக செஞ்சிட்ருக்கிறோம். ஆனால் ஒருத்தர் மட்டும் வந்து அந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ மாடு விளக்குங்கிறது முதல்ல இருந்தது, அதுக்கப்புறம் அப்படியே அது மறைஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் அப்படியே அந்த ட்ரெடிஷ்னல் வந்து வந்துட்டுருக்குது. அந்த கலாச்சாரம் எல்லாருமே மாடு விளக்கு வைக்கணுட்டு இப்போ நிறைய வெளியிலெல்லாம் விதவிதமாக விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லோரும் ஓரளவுக்கு வாங்கி முன்னாடி நிலைவாசலுக்கு முன்னாடி ரெண்டு பக்கம் மாட்டி தீபம் வைக்கிறாங்க. ஆனால் இந்த கொஞ்ச நாளாகவே அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. எல்லாருமே நிலைவாசலுக்கு முன்னாடி தீபம் வைப்பாங்க. இப்போ ஒரு கார்த்திகை தீபமே வைக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நிலைவாசலுக்கு முன்னாடி தான் வைப்பாங்க. நிலைவாசலை நாம் வீட்டுக்கு வந்து தூக்கி ஃபஸ்ட்டு வீடு கட்டும்போது நிலைவாசல் தான் வைப்பாங்க இல்லையா, அது வந்து பெரிய ஒரு கிராண்டாக பண்ணுவாங்க. எங்கூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக சொந்த பந்தத்துக்கெலாம் சொல்லி அவங்கெல்லாம் வர வச்சு அவங்க வந்து இந்த நிலைக்கு வந்து வேட்டி துண்டெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அதெல்லாம் கொண்டு வந்ததுக்கப்புறம் நிலைவாசலில் வந்து ஃபுல்லாக அந்த வேட்டி துண்டெல்லாம் வந்து கட்டுவாங்க. ஒவ்வொரு குலதெய்வம் அவங்கவுங்க குலதெய்வத்தை வந்து வணங்கிட்டு நிலைவாசல் முன்னாடி தீபம் வந்து அகழ்விளக்கில் ஏற்றி வழிபாடு செய்வாங்க. அப்பையிலேருந்து நிலைவாசலுக்கு முன்னாடி தீபம் வைக்கிறது பாரம்பரியமாக இருக்கிற ஒன்று தானே. ஆனால் அவங்க அப்படி சொல்லியிருந்தாங்க, அது எதனாலேன்னு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா சொல்லுங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு வெள்ளிக்கிழமைனால எப்போதுமே பார்த்தீங்கன்னா கோலப்படியில் தான் கோலம் போட்டுட்டு இருந்தேன். அன்னைக்கு வந்து அரிசி மாவு வச்சு கோலம் போடணும்னு சொல்லிட்டு அரிசி மாவு நல்லா நைஸாக பச்சரிசி ஊற வச்சு நைஸாக அரைச்சிட்டு அதில் தான் வந்து கோலம் போட்டிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப மங்களகரமாக இருந்தது. வீடு நம்மளுடைய நினைவாசலில் பார்த்தாவே அவ்வளோ ஒரு தெய்வீகமாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அதுபோல் நேற்றும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஆடி ஒன்று நினைக்கிறேன் நான் ஒரு வீடியோஸ் கொடுத்துருந்தேன், ஷார்ட்ஸாக கொடுத்துருப்பேன் நம்ம சேனலில் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த நினைவாசலை அவ்வளோ பாராட்டி எனக்கு வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒரு கமெண்ட்ஸ் வருது, அதை பார்க்குறப்போ எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்படி நீங்கள் நிலைவாசலில் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கே கண்டிஷ்டி போடும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை நம்மளுக்கு வந்து பழகிருச்சு, இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய மைண்ட் செட்டு. இதில் வீட்டுக்கு கண்டிஷ்டி படும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் லெமன் வச்சுக்கலாம். அதை கண்டிஷ்டி படுறதுக்கு படாமல் இருக்கக்கூடிய பரிகாரமையும் நான் என்னோடய வீட்டில் நான் செஞ்சுக்கிறேன். ஏன்னா இப்படி நான் செஞ்சு எனக்கு பழக்கமாயிடுச்சு. என்னோடய நிலைவாசல் இப்படி இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் அந்த மாதிரி கோவில் மாதிரி வச்சுருக்கேன். நிறைய பேர் கோவில் மாதிரியே இருக்குது உங்களுடைய வாசல் பார்க்குறப்போ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுடைய கண்களுக்கு அப்படி தெரியுது அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் வாசல் படியிலெல்லாம் வந்து கோலம் போட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து கீழே வாசலில் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ரங்கோலி கோலம் தான் போட்டு விட்டுருந்தேன். அன்றைக்கி துளசி மாடத்துக்கும் பூஜையும் பண்ணியிருந்தேன். ஏன்னா துளசி மாடத்தை தூக்கி நம்ம வந்து மேலே வச்சதுலேருந்து பூஜையே பண்ணல, கொஞ்சம் உடம்பு செல்லாமல் ஆயிடுச்சு, அதோடு அப்படியே விட்டுட்டேன். இந்த வாரம் மூணாவது வெள்ளினால் அன்றைக்கி காலையிலே வந்து நேரத்துலேயே பூஜைகளும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோடவே வந்து துளசி மாடத்துக்கும் தீபம்லாம் ஏற்றி பூஜைகள்லாம் செஞ்சேன்.
ரொம்ப ஒரு மனநிறைவான காலை பொழுதாக இருந்தது. எப்போதுமே வெள்ளிக்கிழமைங்கிறதே எல்லா பெண்களுக்கும் ஸ்பெஷல் தான், அதுவும் ஆடி வெள்ளிங்கிறப்போ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இல்லையா? அப்படி தான் வந்து நானும் பூஜைகள் செஞ்சுருந்தேன். என்னதான் நம்ம கோலப்படியில் கோலம் போட்டாலும் இந்த அரிசி மாவில் கோலம் போடுற ஒரு அழகே தனி அழகு தான் இல்லையா? இன்றைக்கி நான் வந்து அந்த மாவு வந்து நம்ம எப்பொழுதுமே வந்து துணி ஒரு குட்டி துணி வச்சு அதில் நினச்சி நினச்சி தானே போடுவோம். இன்றைக்கி நான் அப்படி போடலை, வெறும் விரல்ல தான் போட்டு பார்த்தேன். எப்படி வருது அப்படிங்கிறக்கு வேண்டி போட்டு பார்த்தேன். நல்லா தான் வருது, ரொம்ப சூப்பராக தான் வருது, துணியில் போடுற மாதிரியே தான் வருது. வெறும் கையிலே தான் போட்டேன். அதோடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அரிசி நம்ம ஊற வைக்க மறந்துட்டோம், இல்லை வந்து அதுக்குமே சில டைம் நம்மளுக்கு வந்து சோம்பேறித்தனமாக இருக்கும், இல்லை அப்படின்னா நம்ம மறந்துடுவோம். அந்த டயத்துக்கு ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பச்சரிசி வாங்கி ஒரு ரெண்டு முட்டையை நல்லா கழுவிட்டு நல்லா கெட்டியாக அரைச்சி அதை வந்து குட்டி குட்டியாக வந்து அதை உருண்டையாக நம்ம உருட்டிக்கலாம், இல்லை தட்டிக்கலாம், இல்லை அப்படியே அரைச்சிட்டு ஒரு தட்டத்தில் ஊற்றி கூட நல்லா காய வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து அப்படியே கட்டி கட்டியே ஆயிரும். அதை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு தேவைப்படும் போது பூஜை ரூமுக்கு ஹாலுக்கு சாரி நிலைவாசலுக்கு இங்கெல்லாம் கோலம் போடுறதுக்கு நம்மளுடைய கிச்சனில் அடுப்புக்கு இங்கெல்லாம் கோலம் போடுறதுக்கு அப்பப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நேற்று வந்து நான் வீடியோஸ் கொடுக்கல, ஏன் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்னா இந்த வயநாடில் நடந்த அந்த பேரழிவு இருக்குது இல்லையா, இதை நான் வீடியோஸில் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கேன். அது ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி உட்காந்து பார்த்துட்டே இருக்கேன், அது ஏன்னு தெரியல. அது ஒவ்வொரு விஷயமும் என்னை வந்து பாதிச்சிட்டே இருக்குது, மனசை ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கே உள்ளவங்களை வந்து பேட்டி எடுத்து கொடுக்கும்போது அந்த ஊர் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, மனுஷ வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்க பார்க்க தான் நம்மளுக்கு தோணுது இல்லையா. அப்படியே ரொம்ப பாதிப்பாகுது. எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. நாம் வந்து அங்கே போய் நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியலைனாலும் வீட்டில் இருந்தாவது தெய்வங்கள்கிட்ட வேண்டிக்குவோம். அதாவது இறந்த ஆத்மா எல்லாமே வந்து சாந்தி அடையட்டும். இன்னொன்று பார்த்திங்கன்னா எத்தனை கனவுகளோடு அவங்கெல்லாம் வாழ்ந்தாங்களோ, அந்த குழந்தைங்கள்லாம் எத்தனை கனவுகளோடு படிச்சுதுங்களோ. இன்றைக்கெல்லாம் ஒரு வீடியோஸ் பார்த்தேன், ஒரு குழந்தை வந்து ஃபுல்லாக வந்து ப்ரைஸ் வாங்கி வெறும் சீல்டாக அடுக்கி வச்சுருக்காங்க. அந்த குழந்தை எவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் வாங்கி வச்சுருக்கோ அந்த சீல்டு அடுக்கின அந்த செல்ஃபு மட்டும் அப்படியே இருக்குது. அந்த வீடு ஃபுல்லாக கீழே வரைக்கும் ஃபுல்லாக மண்ணில் மூழ்கி இருக்குது. அதெல்லாம் பார்க்குறப்போ உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப வேதனையை கொடுக்குதுப்பா. வீடியோ கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே எனக்கு வரவே மாட்டேங்குது. அதனாலே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக சாட்ஸுமே நான் கொடுக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா தூக்கமே இல்லை, நைட்டெல்லாம் வந்து முழிச்சுட்டே தான் இருக்கிறேன், தூக்கம் வர மாட்டேங்குது. ஏதோ ஒரு நமக்கு ஆயிருந்தால் நம்மளுக்கு என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து வந்துட்டே இருக்குது. அது ஏதோ ஒரு பக்கம் தானே நடந்தது அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் வரலை. அவங்க என்னென்ன கனவுகளோடு இருந்ததுங்களோ அந்த குழந்தைங்க, நைட்டு தூங்கினவங்க காலையில் எந்திரிக்கும்போது என்னென்ன நினைவுகளோடு தூங்கினாங்களோ, அடுத்த நாள் காலையில் என்னென்ன இருக்குதுன்னு நினச்சி வந்து எத்தனை ஏக்கத்தோடு தூங்கினாங்களோ, என்னென்னமோ அவங்க மனசில் ஓடி இருக்கும்ல. ஆசாசையாக கட்டின வீடு, ஆசாசையாக வாங்கின பொருட்கள், தன் குழந்தை மனைவி கணவன் இப்படி எல்லாரையும் பிரிஞ்சு எல்லாருமே நிற்கதியாக நிற்கிறாங்க. பாவமாக இருக்குது, ரொம்ப வந்து மனசை நம்மளை வந்து பாதிக்குது. அதனால் இப்பழைச்சவங்களுக்காகவாவது நம்ம வந்து அவங்களுக்கு இன்னும் ஒரு அவங்க இருக்கிற காலம் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மரண வேதனை தான். பழைச்சுமே வந்து அவங்களால நிம்மதியாக வாழ முடியாத ஒரு கொடுமை தான் இனிமேல் வாழக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும். ஒரு முதியவரெல்லாம் பார்த்திங்கன்னா உண்மையாலுமே நம்ம அப்பா பார்க்குற மாதிரி இருந்தது, அவ்வளோ ஒரு மனசு ரொம்ப வலிக்குது. அவரெல்லாம் வந்து பிழைச்சி இனிமேல் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் அவருக்கு வந்து கஷ்டமான ஒரு காலம்தானே இல்லையா. இப்போ நான் இந்த வீடியோ கொடுக்கையில் கூட ஒரு மங்களகரமான ஒரு வீடியோ தான் கொடுக்குறேன். ஆனால் நான் வந்து என்னென்னா ஒரு விஷயத்தை நான் சொல்லிகிட்ருக்கிறேன், ஆனால் என்னால் அதிலிருந்து மீள முடியாமல் தான் சொல்கிறேன். இருந்தாலும் இந்த நல்ல ஒரு மங்களகரமான நாள்லையும் நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து மனுஷங்க தான் வந்து கடவுள், நம்மளுக்கு தெரிஞ்ச கடவுள். எப்போதுமே வந்து கண்ணுக்கு தெரியாத கடவுளை நாம் வந்து ஒரு உருவமாக மனசுக்குள்ளே பாவிச்சு நம்ம வந்து அவங்கள வழிபடுறோம். கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு உயிர்களை நம்ம வந்து மதிக்கிறதே இல்லை. அதனால்
மனுஷங்களுக்கு வேண்டிக்கோங்க, அங்கே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் வேண்டிக்கோங்க, அந்த பழச்சி மீண்டு வந்தவங்களுக்காக வேண்டிக்கோங்க. அவங்க பழைய மாதிரி எல்லாத்தையும் மறந்து அவங்க ஒரு நார்மலான வாழ்க்கைக்கு கண்டிப்பாக வர முடியாது. அப்படி அவங்க வரணும்னு நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிக்கலாம். அங்கே தப்பிச்ச ஒவ்வொரு உயிர்களுக்காகவும் ப்ரே பண்ணிக்கலாம். ஒரு நாய் எல்லாம் இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐந்தறிவு ஜீவன் தான். நம்மலாம் வந்து நாய் வளர்க்குறதெல்லாம் சில பேர் அதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வந்து வளர்க்கக்கூடாது ஆச்சா போச்சா அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருக்குது. ஆனால் பாருங்கள், அந்த நாய் தன்னோட எஜமான் போனதுலேருந்து 5 நாள் ஆச்சு, இன்னும் அது எந்த ஒரு ஆகாரமே எடுக்காமல் இதுவரைக்கும் அதே இடத்துல நிற்குதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு நாய் தன்னோட ஓனரை ஒரு 5 நாள் கழித்து ஒரு பெண்மணியை பார்த்துருக்குது. அது அவ்வளவு அன்பை வந்து கொடுக்குது, அப்படியே வந்து போய் முத்தம் கொடுக்குது, கட்டி பிடிக்குது. அவ்வளோ ஒரு அதை பார்க்குறப்பவே ரொம்ப ஒரு கஷ்டமாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. இப்படியே அந்த ஐந்தறிவு ஜீவன்கள்லாம் எவ்வளவு ஏக்கத்தோட தன்னை வளர்த்த எஜமான் வந்துட மாட்டாரா, கண்ணுக்கு முன்னாடி தெரிய மாட்டாரா அப்படின்னு அதே இடத்துல ஒரு நாய் நிற்கிது அப்படின்னா அதெல்லாம் எவ்வளோ ஒரு பாசமாக அது இருந்திருக்கும், அந்த நாயை எப்படி அவங்க வளர்த்திருப்பாங்க, இப்படியெல்லாம் பல கேள்விகள் நம்மளுக்குள்ளே வந்துட்டே இருக்குது. எனக்குள்ள ஏதோ ஒரு ஸ்டேட்டு தானே, எங்கேயோ நடந்த ஒரு விஷயம் தானே, இதில் வந்து நம்மளுக்கு என்ன பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு யாருமே தயவு செய்து நினைக்காதீங்க. எல்லாருமே மனுஷங்க தான். அவங்க வேறு மொழி பேசினாலும் சரி, வேறு இனமாக இருந்தாலும் சரி, வேறு ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, எல்லாருமே மனுஷங்க தான். நமக்கு உள்ள உணர்வுகள் தான் எல்லா ஜீவன்களுக்குமே இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அதனாலே என்னால் வந்து வீடியோஸ் எடுத்திருக்கேன், எல்லா வீடியோஸுமே இந்த வெள்ளிக்கிழமையிலேருந்து எடுத்த வீடியோஸ் எதுவுமே என்னால் கரெக்டாக கொடுக்க முடியல, பேச முடியல, ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது, மனசுக்குள்ளே ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்குது. அது என்ன சொல்லினாலும் அது போகாது போல், அந்தளவுக்கு ஒரு மன அழுத்தம் இருந்துகிட்டே இருக்குது. என்னமோ நமக்குள்ளே ஒரு நடந்தது மாதிரி, நம்மளுடைய ஃபேமிலி இழந்தது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்க பார்க்க அப்படியே வந்து மனம் வந்து அழுந்துது. அதனால் வேண்டிக்கோங்க, எல்லாருமே வேண்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பிழைச்சவங்க எல்லாருக்காகவும் வேண்டிக்கோங்க, போய் சேர்ந்தவங்க எல்லா ஆன்மாவும் சாந்தி அடையட்டும்னு வேண்டிக்கோங்க. இதை கண்டிப்பாக எல்லோரும் செய்வீங்கன்னு நான் நினைக்கிறேன், எல்லாருமே செய்யுங்க. இப்போ அழகாக மங்களகரமாக வாசலில் கோலம் போட்டு முடிச்சுட்டு அம்பாள் அழைக்கிறதுக்காக நான் அம்பாளுடைய பாதத்தை வந்து நம்மளுடைய கோலத்துக்கு நடுவில் வச்சுட்டு அதில் வேப்பையில் வச்சு அம்பாளுடைய பாதம் வச்சு அச்சதை போட்டு பூ வச்சு அம்பாளுக்கு முன்னாடியே தீபம் ஏற்றிருக்கேன். ரெண்டு பக்கம் நிலைவாசல்லையும் தீபம் ஏற்றிட்டு துளசி செடிக்கும் காலையிலேயே ஃபுல்லாக வந்து துளசி செடியெல்லாம் வந்து நல்லா கழுவி விட்டுட்டு மாப் போட்டு விட்டுட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை பசேன்னு இருக்கும் அந்த துளசி செடி. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பூ வச்சு விட்டுட்டு அவங்களுக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வச்சுருக்கேன். அம்பாளுக்கு அழகாக மங்களகரமாக பார்க்குறக்கே அந்த முகம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்மளுடைய விளக்கு மாடத்துலேயும் தீபம் ஏற்றிருக்கேன். ஒரு ஷார்ட்ஸ் இந்த வீடியோ தான் கொடுத்துருந்தேன், அதில் ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க, ஏன் சிஸ்டர் வந்து விளக்கு மாடத்தில் தீபம் வைக்காமல் கீழே மட்டும் தீபம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி தான் கேட்டிருந்தீங்க. விளக்கு மாடத்தில் தீபம் வச்சது தான், அது என்ன அப்படின்னா ரொம்ப நேரம் கழித்து நான் வந்து அந்த ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்தேன். இந்த வீடியோலாம் முடிச்சுட்டு சாமி பூஜை ரூமில் போய் சாமி கும்பிட்டு வந்து தான் வீடியோ எடுத்தேன்னா, அதனால் அந்த மேலே உள்ள அந்த விளக்கு மரம் காற்று அடிச்சிட்டே இருந்தது, காலையிலே லைட்டாக மலைச்சாரல் தூறிட்டே இருந்தது, அதனால் அது வந்து அப்படியே அடைஞ்சிருச்சு போல். அதுக்கப்புறம் தான் நான் ஷார்ட்ஸாக கொடுத்தேன். எப்போதுமே நிலைவாசலில் நான் ரெண்டு பக்கம் தீபம் வைக்கிறேன் அப்படின்னாவே விளக்கு மாடத்துலேயும் நான் தீபம் வச்சுருவேன். ஒருவேளை அது வந்து காற்றாக இருந்தது அது அணைஞ்சு போகுது அப்படின்னா தான் விளக்கு மாடத்தில் தீபம் எரியாது, இல்லை அப்படின்னா எப்போதுமே தீபம் எரியும். அதுக்கப்புறம் நிலைவாசல் ஃபுல்லாக வந்து நல்லா சாம்பிராணி காட்டி விட்டுட்டு அப்படியே வெளியில் போயிட்டு பிரபஞ்சத்துக்கிட்டேயும் அப்படியே நான் வேண்டிக்கிட்டேன். நல்லா சாம்பிராணி காட்டி வேண்டிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து கற்பூர ஆரத்தி எடுத்துக்கிறேன். எப்போதும் நம்ம சாம்பிராணி தானே காட்டுவோம் வெள்ளிக்கிழமை நாட்களில், இது மாதிரி அம்பாளை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்றோம் அப்படின்னா, அம்பாளை நம்மளுடைய குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்றோம் அப்படின்னா கற்பூர ஆரத்தி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கற்பூர ஆரத்தி எடுத்து காட்டுங்க.
துளசி மாடத்துக்கோ ஆரத்தி காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக நிலைவாசல் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கோ அப்படியே வந்து ஆரத்தி காட்டிக்கலாம். இந்த மாதிரி பாதம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வர்ற வெள்ளிக்கிழமை இது மாதிரி பாதம் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. இல்லை அப்படின்னா வெறும் வேப்பிலையை இந்த மாதிரி கோலத்துக்கு நடுவில் வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு தீபம் வச்சு உங்களுடைய இஷ்ட தெய்வம், பெண் தெய்வம், நம்மளுடைய குல தெய்வம் எல்லாரையுமே நம்ம வந்து கூப்பிட்டு வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது மாதிரி நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் வந்து அப்படியே வந்து நெய்வேத்தியத்தையும் அப்படியே ஆரத்தி மாதிரி காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பஞ்சபாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியுமே நம்ம வந்து ஆரத்தி எடுத்து இது மாதிரி துளசி செடிக்கு நம்மளுடைய நிலைவாசலுக்கு இதுக்கெல்லாம் வந்து அந்த தண்ணியை நம்ம விட்டு ஆரத்தி பண்ணுறது ரொம்ப நல்லது. பம்பலுடைய பாதம் பார்த்தீங்க அப்படின்னா வலது பாதம் நம்ம வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரியும் முதல்ல இருக்கும், இடது பாதம் பின்னாடி இருக்கும். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது, அவ்வளோ ஒரு தெய்வீகமாக இருந்தது. அந்த இடத்துலே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு தெய்வ அனுகிரகம் அப்படியே கூடி இருந்தது மாதிரி இருந்தது. அதுவும் அந்த பாதம் வச்சு வழிபாடு செய்கிறப்போ உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப மனசுக்கு அவ்வளோ ஒரு மனநிறைவாக இருந்தது. ஏ, தெய்வம் வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடியே நிற்கிற மாதிரியும் நாம் அவங்க பாதத்துக்கு பூஜை பண்ணுற மாதிரியும் தான் இருந்தது. நம்ம கோலம் போட்டு நடுவில் வந்து அந்த பாதத்தை வச்சு நம்ம ஏன் பூஜை பண்ணுறோம் அப்படின்னா கோலம்ங்கிறது கருவறையில் இருக்கக்கூடிய ஒரு பீடத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாமி நிற்கும் இல்லையா, தாமரப்பூ மாதிரி நட்சத்திரம் மாதிரி அந்த பீடம் இருக்குதுல்ல, அதுக்கு சமம் தான் இந்த கோலம். அதனால தான் தினமும் ஒவ்வொரு வீட்லேயுமே பெண்கள் வந்து கோலம் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோலத்துக்கு நடுவில் நம்ம அந்த பாதத்தை வச்சு வழிபாடு செய்கிறப்போ அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது. இந்த பாதம் நான் வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இதோட வீடியோஸ் நான் வந்து அன்பாக்சிங்காக வீடியோ கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா நீங்கள் அதில் போய் பாருங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்கக்கூடிய கோமாதா உருளி, இதையுமே வந்து நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, நானும் ஒவ்வொரு வீடியோஸில் சொல்லிகிட்டே இருக்கேன். இது ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து தான் நான் இது வாங்கினேன். இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கிரேமோட்.இன் அப்படிங்கிற ஒரு ஐடி இருக்கும், நீங்கள் வந்து அதை சர்ச் பண்ணியே பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய உருளிஸ் இருக்கும், நீங்கள் அதை எப்படி வாங்கணும் அப்படின்ட்டு அவங்கக்கிட்டே கேளுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய நம்பர் கொடுத்து நான் வந்து மெயில் போட்டு வாங்கினேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களும் அதே மாதிரி வாங்கிக்கோங்க. நம்பர் கேட்டிருந்தீங்க, அதோட நம்பர் கொடுங்க அப்படின்னு. நம்பர் கிடையாது, நம்ம மீஷோவில் எப்படி ஆர்டர் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அந்த பிக்சரை நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா அதிலிருந்து வரும். அது கீழே உள்ள எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்மளுடைய அட்ரெஸ்ஸு, நம்மளுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து கரெக்டாக நம்மளுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. எனக்கு இது வர்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு. நான் வந்து ஆர்டர் பண்ணதுலேருந்து ஒரு வாரம் கழிச்சு தான் வந்தது. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 2600 சம்திங் இருந்தது, மறந்துட்டேன். ஆனால் வீடியோஸ் கொடுத்துருக்கேன், பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் வெள்ளிக்கிழமையில் அதிகாலையில் நம்மளுடைய எல்லா தெய்வங்களையும் கருமாரி, மகமாயி, காமாட்சி, அத்தனை பெண் தெய்வங்களும் நம்மளுடைய குல தெய்வம் எல்லாரையுமே நம்ம வீட்டுக்கு அழைச்சி நான் வந்து இந்த 3வது வெள்ளிக்கிழமை நல்ல மங்களகரமாக நம்மளுடைய நிலைவாசலில் பூஜைகள் செஞ்சேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே நான் பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸ்லையும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.